பிக்பாஸ் வீட்டின் பொருளை சேதப்படுத்தியதால் உங்கள் இருவருக்கும் இன்று ஒரு நாள் முழுவதும் அனைத்து வேலைகளையும் நீங்கள் மட்டுமே பார்க்க வேண்டும் வேறு யாரும் உதவிக்கு வர இதுவே இந்த பிக் பாஸ் வீட்டின் தண்டனை

தேய்ச்சிட்டு சரி மாலை பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கல நீ வேணா அத க்ளீன் பண்ண சரிங்க சோ எல்லாம் என் தலைய எழுத்து இந்த மாலை அப்பறம் சேர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலயும் வேணும் நீங்க கொஞ்சம் மாலைவ பாத்து கொடுங்கக்கா பாத்திரம் விளக்கலாம்னு என்கிட்ட சொல்லுங்க சரியா நான் போய் லலிதாவை பாத்துட்டு வரேன் ஆ சரி சின்ன பொண்ணே ஆமா சும்மா மேல் தலைய பெருக்கிட்டு உட்டுறவா எதுக்கு நம்ம அவ்ளோ ரிஸ்க் எடுத்துலாம் பெருக்கணும் அட சீட்டிங் ஃபெயில ஏதோ சீட்டிங் பண்ணன மாதிரி இருக்கு அக்கா வாங்கக்கா பெருக்கிட்டு தான் இருக்கேன் சரி நீ உன் ஃப்ராட் வேலைய கண்டினியூ பண்ண நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்

யோ எம்மாதோ தாங்க முடியலையே நம்ம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாருப்பா நான் என்ன தப்பு சோதனை மேல் சோதனை தான் வாழ்க்கை

மாலா உப்பு తినவே தண்ணி குடிக்கணும் தப்பு பண்ணவன் தண்டன் அனுபவிக்கணும் ஆ வரட்டுமா போ என் கண்ணு முன்னாடி போட்டியாளர்கள் அனைவரும் ஸ்டோர் ரூமில் வைக்கப்பட்டதை எடுத்துக் கொள்ளுங்கள் இது வரேன் நம்மளும் போவோம் என்ன வச்சிருக்காங்க தெரியலையா இந்த Dress எல்லாரும் அழகா இருக்கீங்க நன்றி உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இந்த தீபாவளியை கொண்டாடுவதற்காக பட்டாசுகள் வழங்கப்பட்டுள்ளது மிகவும் பாதுகாப்பான முறையில் கொண்டாடுங்கள். மாலா, லலிதா, உங்களுக்கான தண்டனை காலம் முடிவடைந்தது. நினைக்கிறேன்.

சிவா விட்ட போய் வெடி வெடிப்பேன். ஏய் எனக்கு அததானே புரியல. என்ன சொல்ல வர? சிவா நான் சொல்றதுல தப்ப இல்லையே. வெயில்ல வந்ததக்கப்புறம் நாம ரெண்டு சேர்ந்து வெடிக்கலாம். ஆ தாராளமா வெடிக்கலாம் லலிதா. இதுலயே இரு. சிவா நான் சொல்ல வந்ததே வேற. ஆ அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கு நம்ம தல தீபாவளி கொண்டாடி இருப்போம். அததான் சொல்ல வந்தேன். ச இது கூட புரிய மாட்டேங்குதே சிவா உங்களுக்கு. போ போ உங்க தீபாவளி கொண்டாடுறத வெளிய போய் வெச்சுங்க. வாங்க போய் பட்டாசு வெடிப்போம். சிரிப்பு சரி குமாரி பட்டாசு வெடிச்ச உடனே தீபாவளியே களை கட்டுது. ஏய் நம்ம குடும்பத்தோட வந்து இன்னும் நல்லா இருந்திருக்க என்ன சின்ன பொண்ணே அப்போ என்னக்கா உங்க ஃபேமிலியை பார்க்க ஆசிருக்குன்னா நீ தரலவே வெளியில போகாம அப்பா யார் வெளியில போவா நம்ம வின் பண்ணலாம்னு இப்படியே நீ அரைவே போல இருக்கேன போய் ஏப்டி ஏன் லலிதா அந்த Dressல நீ என்ன அழகா இருக்க தெரியுமா நல்ல புது பொண்ணு மாதிரி இருக்கா கல்யாண கலைய வந்திருச்சே என்ன சொல்றீங்க போங்கக்கா எனக்கு வெட்கமா இருக்கு இன்னமக்கா இன்னைக்கு பிக் பாஸ்ல யாருமே சமைக்க விடானு சொல்லிட்டாங்க என்னவா இருக்கோம் என்ன மாளாவை சமைக்க சொல்ல வர இருக்கோம்

பிளீஸ் பிக் பாஸ் தீபாவளிக்கு நல்ல ஃபுட் அனுப்பி விடுங்க ஏதாவது நான் வெஜ் கண்டிப்பா வேணும் பிக் பாஸ் நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்கு எனக்கு வெஜி பிரியாணி போதும் பிக் பாஸ் இல்லடி வேணதே சொல்றியா உங்கள் அனைவருக்கும் மட்டன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி 65ம் காத்து கொண்டிருக்கிறது எல்லோரும் போய் சந்தோஷமாக சாப்பிடுங்கள் பெரிய பல்பு போல வரத்துக்கு நான் அப்படி கேட்டதனாலடி பிக் பாஸ் இப்படி குடுதார இல்லனா ஊரு கடிச்சிருமா அடி போடி பைத்திய நாளை இந்த வார தலைவருக்கான போட்டி நடைபெறும்